நீ மான் கடை திறந்து கேட்கலாமா, மான் என்ன சொல்றதுன்னு? மான் என்ன சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்து நான் வந்து எங்க அப்பா அம்மாவோட எல்லாம் இருந்த சந்தோஷமா, அப்போ ஒரு நாள் இதே மாதிரி ஒரு வேடம் வந்தான், அவன் வந்து வலை விரிச்சு கட்டி வச்சிருந்தான். அப்ப போகும்போது எங்க அம்மாவும் அப்பாவும் அதுல மாட்டின்ட்டாங்க. என்னை பார்த்து ஓடு ஓடுனாங்க. நான் ஃபாஸ்டா தான் ஓடினேன், ஆனா வந்து அவன் எங்க அப்பா அம்மா மாட்டின்றதை பார்த்துட்டு அவங்கள ஒன்றும் செய்யாம என் பின்னாடி துரத்தி துரத்தி வந்து என்னை பிடிச்சிட்டான். இப்பயும் இதுதான், சரி 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 சொல்லு அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியாது. என்னை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ராஜா கிட்ட குடிச்சிட்டான். அப்போ ராஜா வந்து ரொம்ப அழகாக இருக்கு இந்த மான் குட்டின்னு சொல்லிட்டு தன்னோட பசங்க கிட்ட விளையாட குடிச்சிட்டாரு. அவங்க வந்து என்னோட விளையாடின்னு இருப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் விளையாடினேன், ஆனால் வந்து ஒரு நாள் மழை பெஞ்சுது. அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது, அப்பா அம்மா காணும், இந்த மாதிரி நம்ம காட்டில் இருந்தாக்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட்டு அப்பா அம்மாவோட ஜாலியாக இருப்போமேன்னு அழுதுண்டே ஓரமாக நின்றுட்டேன். அப்போ அந்த பசங்க பார்த்தது என்ன, ராஜகுமாரனும் ராஜகுமாரியும் சி பாவண்டா இது அம்மா அப்பா கிட்ட போகணும்னு சொல்கிறது போல இருக்கு, அதனால் நம்ம இதை விட்டுடலாம் காட்டிலேயே கொண்டு போய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ராஜா வந்து சரின்னு சொல்லிட்டு தாராளமாக கொண்டு விட்டுருன்னு சொன்னாங்க. அதனால் அது வரைக்கும் என்னை கட்டி வச்சுருந்தாங்க வேற அவங்க, அதெல்லாம் கட்டிட்டு என்னை கொண்டு போய் காட்டில் திரும்ப விட்டுட்டாங்க. நான் ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு எனக்கு ஜாலியாக தான் இருந்தது காட்டில், ஆனால் எங்கள் அப்பா அம்மா தெரியல எங்கே போனான்ட்டு. அதனால நான் இதுண்டே தேடிகிட்டே வரும்போது தான் அந்த வேடா இன்னொரு வேடம் திரும்பவும் என்னை துரத்தினான். அப்போ தான் நான் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டேன். எப்பவும் வந்து என்னை துரத்தின்ண்டே இருக்காங்கன்ட்டு அழாடுது. சரி சரி அழாத அழாத ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் நாங்களாம் இருக்கோம் ஹெல்ப்புக்கு, எப்படியா இருந்தாலும் வேடா வந்தானாக்கா அந்த புறாக்கு எல்லாம் எப்படி கடிச்சு விட்டு தெளி வலையெல்லாமே உனக்கு அடித்து காப்பாற்றிடுவேன் எப்படியா இருந்தாலும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோடனே மானு கொஞ்சம் தெம்பாயிடுது. இந்த பாரு எவ்வளோ புல்லெல்லாம் இருக்கு பாரு இந்த கரையில், நீ சாப்பிடு சாப்பிடுன்னு கொஞ்சம் இதுங்க அதை என்கரேஜ் பண்ணுறதுங்க. அதுவும் சரி கண்ணெல்லாம் தொடச்சுட்டு சரின்னு புல்லு சாப்பிட்டுருக்கு. ஸோ எப்பயும் போல இதுங்க நாளும் ஜாலியாக இருக்குங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் சொல்கிற மாதிரி வேட்டைக்காரன் வந்து இருந்தானே இருப்பான், போயிருந்தானே இருப்பான். ஸோ இந்த மான் அழகாக இங்கே இருக்க புல்லெல்லாம் சாப்பிட்டு நல்லா கொழு கொழுன்னு அழகாக வளர்ந்துடுது. அதை பார்க்கும்போது ஒரு இடம் திரும்ப ஒரு நாள் இதை துரத்துறான். துரத்தும் போது என்னது இது ஓடி போகிறது, அவன் வச்சிருந்த வலையில மாட்டின்றது. அவ்வளோதான் கத்துறது, என்னை காப்பாற்று காப்பாற்று எலியண்ணா எலியண்ணா என்னை காப்பாற்றுன்னு கத்துறது. இதுங்களுக்கு காதில் வந்துட்டுது, ஐயோ மானுக்கு எதோ பிரச்சனை போல இருக்குன்னு சாப்பாடு தேடி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. எலி வந்து அப்படியே போட்டுட்டு ஓடுறது, காக்கா காக்காய் கூப்பிடுறது, அண்ட் ஆமையும் கூப்பிட்டுக்கிறது, கடகடன் எல்லாம் அதை நோக்கி போடுறதுங்க. காக்கா வந்து ஃபஸ்ட்டு போயிடுறது, எலி அப்புறம் வருது, ஆமாம் மூலமாக நடந்து வந்துட்டே இருக்கு. அது குட்டி குட்டியாக தானே நடக்கும், வந்துட்டே இருக்கு. இதோ வரேன் வரேன் சொல்லிட்டேன். உடனே காக்கா போய் சொல்கிறது மான்கிட்ட அழாத, இதை பாரு எலி வந்து கடிச்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு அதுக்கு ஆறுதல் சொல்கிறது. எலி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஒருத்தன் தானே இருக்கேன், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே பக்கத்தில் இல்லை, நான் கடிச்சு எடுக்கணும், அதை வேணாம் வந்துட்டான் வந்துட்டான்றது. அவன் வரத்துக்குள்ள நான் சீக்கிரமாக எடுத்துடுவேன், நீ பதட்டப்படாமல் இரு, நீ கம்முன்னு இருந்தால் தான் என்னால் வந்து கடிக்க முடியும், இல்லாட்டா உனக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தால் கடிக்க முடியாதுல்ல அப்படி சொல்கிறது. சரின்றது கம்மன் இருக்கு மானும் பயந்துட்டு இருந்தாலும். உடனே எலி வந்து நன்னா முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு கடிச்சு அதோட பல்லால் குறுக்குறாக இருக்க பல்லால் அந்த வலையிலேருந்து மானை விழுவிச்சுடுறது தான். உடனே காக்கா வந்து இப்போ ஓடுடா ஓடுடா எல்லாத்தையும் எடுத்துட்டான் காலிலேருந்துன்னு சொன்னதும் மான் துள்ளி குவிச்சு ஓடிடுறது, காக்கா பறந்துடுறது, எலி வந்து பக்கத்தில் இருக்க புதரில் ஒளிஞ்சிடுறது. ஸோ வேணா வந்து இப்படி கிட்ட கையோ ஓடுறதுன்னு பார்த்துக்கும் போது வலையெல்லாம் ஸ்பாயில் ஆயிருக்கு. அச்சோன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வலை போனாலும் மான் ஓடுறது அதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு துரத்துறான். துரத்தும் போது என்னாச்சு, மான் வந்து தப்பிச்சு ஓடுறது, காக்கா சொல்றது ஏய் ஓடு ஓடு நம்ம வீட்டுக்கு ஓடு அப்படி சொல்றது, மேலே பறந்துட்டே வருது. அதுக்குள்ள என்ன இடத்துக்கு மானை துரத்தின்னு வர வேணாம், இப்போதான் எதிர வருது இது ஆமை, அது இன்னும் வரவே இல்லையா, வந்துட்டே இடத்த பார்த்ததும் இது ஒரு ஆமன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதா இருந்தானே இறைச்சி தானே சாப்பிட்றான், ஆமாம் மீட்டெல்லாம் தானே சாப்பிட்றான். ஸோ ஆமையை எடுத்து பேக் உள்ள போட்டுட்டான். காக்கா அதை பார்த்துடுத்து, ஐயோ இப்போ வந்து என்னாச்சு, ஆமை மாட்டின்னு கொடுத்து இதை மானை துரத்துறான், இந்த விஷயம் எலிக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எலியை வந்து கூப்பிடுறது, எலி எலின்னு விசில் அடிச்சு கூப்பிடுறது. அது பின்னாடியே ஓடி வந்து என்ன என்னன்னொன்னு, இந்த மாதிரி வந்து ஆமை வந்து மாட்டின்றது, மானை வந்து துரத்தின்னு வேடம் போயிருக்கான், நம்ம தான் எப்படியா காப்பாற்றணும்னா, ஐயோ என்ன பண்ணலாம் இப்போன்ட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறது எரி, அது ரொம்ப அறிவாளி எரின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணுறது, யோசிச்சு ஒன்று பண்ணலான்ட்டு குத்து குத்து குத்துன்னு சொல்றது காக்கா கிட்ட, கரெக்டாக அதே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
காக்கா ஃபாஸ்ட்டாக பறந்து போகுது, நீ வா நான் முதல் போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயின்ட்டுருக்க அந்த மான்கிட்ட போயிட்டு, வேடனுக்கும் மானுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது, ஏன்னா இவன் அந்த ஆமை எடுத்து பேக்கில் போட்டுட்டு அதெல்லாம் வரான் இல்லையா. ஸோ இருந்தாலும் மானை விடாமல் துரத்துறான். ஆனால் அதுக்குள்ள காக்கா போய் என்ன பண்ணுறது, மான்கிட்ட சொல்கிறது நமக்கு நம்ம குளம் வந்துடுத்து, நீ என்ன பண்ணி இந்த குளக்கரையில் செத்த புத்திரு ஊந்து செத்த மாதிரி கடை, நான் வந்து உன் கண்ணை கொத்துற மாதிரி பண்ணுறேன், ஏன்னா செத்து பண்ண விலகு தானே, ஆ காக்காலாம் கொத்து வந்து அதை மாதிரி நான் வந்து நைஸாக உன் கண்ணை கொத்துறேன். ஸோ தூரக்கேந்து வர வேணாம் என்ன நினச்சிப்பான், ஓ மான் செத்து போச்சு மொள்ளமாக எடுத்துக்கலான்னு ஓடுறதை நிறுத்தி பொறுமையாக நடந்து வருவான். வரும்போது என்ன பண்ணுவான், பேகு தோளில் இருக்கும்ல அதை எடுத்து கீழே போட்டுட்டு வருவான். அப்போ என்ன பண்ணுவோம், எலி வந்து கரெக்டாக அந்த பேகை கடிச்சு விட்ருத்துன்னா ஆமை வந்து வெளில வந்துடும், கோலாம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஆமை நைஸாக தண்ணிக்குள்ளே போயிடும், அப்புறமா அவனுக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே வந்து நான் உன்னை விசில் அடிப்பேன் நீ எழுந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம வழக்கமான புதரில் நீ போய் பண்ண மறைஞ்சிக்கணும், ஒன்று நல்ல பிளான் கரெக்டாக கரெக்டாக கேட்டுட்டு ஒரு தடவை கேட்டு தெரியா, சரி அண்ணா நான் அதேமாதிரி கரெக்டாக பண்ணுறேன் சாரின்னு சொல்லிட்டு அந்த கொலக்காரன் வந்தது என்ன பண்ணுறது, மான் புதக்கடின்னு விழுந்து அப்படியே சத்துட்ட மாதிரி படுத்துன்றது. அப்போ என்ன பண்ணுறது, காக்கா கண்ணை கொச்சுட்டு கண்ணை கொத்துற மாதிரி பண்ணுறது. அதுக்குள்ளே அவன் பார்த்துட்டான் தூரக்கேந்து, ஓ இது ஓடி வந்த வேகத்தில் மூச்சு வாங்கி செத்துட்டா என்ன தெரியலையே, ஒத்துன்னு ஊத்து கிடக்கு கீழே, சரிப்போ நீ நல்ல வேட்டம் தான் இருக்கான் வேற, இந்த எக்ஸ்ட்ராவாக இது வேற கிடச்சிருக்கான் ஆமாம் வேற கிடச்சிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக பேகை கட்டி கீழே போட்டுட்டு அந்த மானை போய் கட்டி எடுத்துன்னு வந்து காயர் எடுத்துட்டு போகிறானா. அவன் கிட்டக்க மான் கிட்டே போகிறதுக்கு அந்த காக்கா வந்து கண்ணை கொத்திட்டு இருக்கு, ஸோ பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிச்சு மான் செத்துருத்துன்னு. இந்த கீழே பேகை போட்டோன்னு பின்னாடியே வந்து எலி என்ன பண்ணிட்டு கெடுகெடுகெடுன்னு பேக்கோட வாயை கடிச்சு அந்த திறந்த மாதிரி ஆகிடும் இல்லையா, அப்போது அது வழியாக ஆமையை வெளில எடுத்துடுச்சு. ஆமை குடு குடுன்னு பக்கத்தில் இருக்க தண்ணிக்கு ஓடிட்டான். எலியும் தன்னோட வலையில் போய் ஒளிஞ்சுட்டுருது, ஒளிஞ்சுட்டு விசிலுக்கு அடிக்கிறது, அதாவது ஆமை தப்பிச்சுட்டு நான் சேஃபுன்ற மாதிரி. அது காக்காய்க்கு புரிஞ்ச உடனே மானுக்கு புரிஞ்ச உடனே என்ன ஆயிடுது, மான் டபக்குன்னு எழுந்து ஓடுறது, இவன் வேணா வந்துட்டே இருக்கான் இன்னும் கிட்டக்க வரல மான்கிட்ட எடுத்துக்க வரணும், அதுக்குள்ளேயே இவ்வளோ ஆயிடுது. அப்படியே துள்ளி குச்சி ஓடுது, அவன் எதிரே பார்க்கல, மான் ஸ்டன்னாய் பார்க்குறான், ஏடா அது இத்தனை செத்த மாதிரி படுத்துருந்தது, அதை காக்காய் பட 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 நடிச்சுன்னு பறக்கிறதா அவன் மூஞ்சிக்கிட்ட உடனே அப்படி இப்படி பண்ணுறான். அப்போ துணுக்கியாகவும் தானான், அதுக்குள்ளேயும் சுதாதிக்கிறதுக்குள்ள என்னாச்சு, ஓடி போயிடுது மான் போய் புதரில் ஒளிஞ்சுன்றது, அவனுக்கு தெரியவே இல்லை எங்கன்ட்டு. பார்த்தா இந்த பேக்கும் குடிச்சிட்டு இதுவும் போயிடுது, ஆமையும் தப்பிச்சிடுது. ஆஹா எப்படி பாரு ஒன்றுக்கு ஒன்று வேலை பார்த்துக்கிறது, அதுங்கெல்லாம் ஃப்ரெண்டு போல் இருக்குன்ட்டு இவனுக்கு அப்போ தான் தோடுறது, எப்படி கிளவராக பண்ணி விடுத்துங்க பாரு நம்மளை ஏமாத்திடுத்துங்க அப்படின்னு யோசிக்கிறான். இவனுக்கு இன்னைக்கு என்னாச்சு, ஒன்றுக்கு ரெண்டு கடிச்சதை நினச்சினான், பார்த்தா பேக்கையும் கடிச்சு விட்டுருது எலி, அந்த முன்னாடியே நட்டியும் கடிச்சு விட்டுருது வலையும். சரி நீ நல்லா வேலையே இல்லைடா நமக்கு, சரி வேற ஏதாவது வேற தேட போடலாம் பசிக்கிறதுன்னு சொல்லி வேற காட்டுக்குள்ளே இன்னும் போகிறான், வேற ஏதாவது கிடைக்கிறதா பக்கத்துக்கு போயிட்டானா. அவன் போயிட்டான் நிம்மதியாக வரமாட்டான்னு தெரிஞ்ச பிறகு நாலு மொழில வெளில வெளில வருது, காக்கா மரத்து மேலே உட்காந்து பார்க்கறதான் போயிட்டு இருந்த, அவன் போயிட்டான் போயிட்டான் ஜாலியாக சிரிச்சின்னு வருது பாக்கி மூணு. ஆஹா சந்தோஷமா நல்ல காலம் செம்மையாக போயிடுச்சோம் இல்லை, நல்ல கரெக்டாக நீ ஆக்ட் பண்ண, நீ ஆக்ட் பண்ண இல்லை இல்லை நீ தான் ஆக்ட் பண்ண ஒன்று ஒன்று சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்களா. அங்கே மா எப்பயும் போல் நாலு பேரும் அது எதுங்க சம்பாதிக்கிற சாப்பாடை கொண்டு வந்து பகிர்ந்து சாப்பிட்டுதுங்களாம். ஸோ இதில் என்ன தெரியுது, ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக அமைஞ்சாக்க நம்ம என்ன வேணால் எந்த மாதிரி ஆபத்துலேருந்து வேணாலும் தப்பிச்சிடலான்னு தெரியுது. ஓகேவா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு கதையோட நாளைக்கு பார்க்குறேன். Bye.